மனசுக்கு நிம்மதி இல்லாம இப்படியே புறப்பட்டு வந்த நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொந்தக்காரன், என் பேர் ஏகாம்பரம். நான் இவங்களோட காட்டுக்கு வேட்டையாட வந்தேன். எதிர்பாராம இவங்களை விட்டு பிரிஞ்சு யானை கிட்ட அப்படி. ஐயா, என்னால ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியலையேன்னு அடிக்கடி வருத்தப்படுது. இப்போ அந்த கவரையும் நீங்க, நான் வர்றேன்யா. இல்ல தம்பி, இன்னைக்கு உன் கவலை நீங்க போச்சு, ஆனா என் கவலை ஆரம்பமாயிடு. உங்களுக்கு நீயா கவலை? எனக்கு 3 வயசுல ஒரு பையன், அவன் காணாம போயிட்டான். உன்னை பார்த்து எனக்கு அவன் ஞாபகம் இல்லை. கவலைப்படாதீங்க, ஒருத்தர் மேல அனுபவிச்சுட்டா அவங்க இல்லாத போது ஆறுதல் அடையிறது கஷ்டம்தான். ஆனா நீ மட்டும் என் கூடவே இருந்தா என் மனசுக்கு நிச்சயமா ஆறுதல் கிடைக்கும். ஐயா மறுக்காதே சங்கர், என் உயிரை காப்பாத்துறது போல மகனை பிரிஞ்சு தவிக்கிற என் மனசுக்கு அமைதியையும் நீதான் தரணும். உங்க இஷ்டம் ஐயா. நம்ம எல்லோரும் ஏகாம்பரத்தை காப்பாத்திட்டு வராரு, அவரை இன்னைக்கு சங்கர் காப்பாத்திருக்கிறாரு. நாம எல்லோரும் சங்கருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ நல்லா இருக்கணும். சங்கர், நீ இந்த வீட்லயே சும்மா இருந்தா போதும், நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஐயா, நான் ஒரு பாட்டாளி, சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. இங்கேயே யானை பார்க்கனா வேலை பார்க்க. உனக்கு இந்த எஸ்டேட்ல பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன்,
எனக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை செய்யலாம். நன்றி. மூணு வேலையை சாப்பிட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே 20 பேர் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி, இவன் பேர் கந்த, கொஞ்சம் வேடிக்கையா பேசுவான். நான் எப்பவும் வேடிக்கை தான் பேசிட்டே இருப்பேன். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. ஆமா, உன் முகத்தை பார்த்தோடனே தெரியுது நீ போக்கிருப்பேன். டே, அவருக்கு நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி காட்டிட்டு வாடா. இவரு யாருங்க? நான் சொல்றேன் வா தம்பி. இஷ்டப்படி எந்த வேலை பாருங்க சொன்னாரு. நீ என்ன வேலை பார்க்க போற? நான் தான் யான் வருதுன்னு முடிவு பண்ணிக்கேன். சிரிக்கிற நமக்கு தெரியாத வேலையோ அல்லது நம்ம தகுதிக்கு மீறின வேலையோ செய்கிறது குருவி தலையிலே பரங்காய் வைக்கிற மாதிரி ஆபத்து. சில நேரத்துல அவமானம் கூட அடைய வேண்டியதான். அல்ல, ஆயிரத்துல இல்ல, லட்சத்துல இல்ல, இல்ல கோடியிலேயே உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் பாக்கறேன். நண்பா, என்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தா நேரடியா சொல்லு, நல்ல குணங்கள் இருந்தா புகழாத. என்ன புகழ்ச்சி மனுஷனை கெடுத்ததுன்னு நான் பயப்படுறேன். ஆஹா, என்ன குணம் என்ன மனசு? இப்போதானே சொன்ன புகழ்ச்சி வேண்டாம். என்ன பண்ண சொல்றேன்? ஆமா, போட்டாத்தான இந்த உலகத்துல வாழலாம். ஐயோ, நீ எங்க எனக்கு? நீ வா போற. Thank you.
அது காட்டு உள்ள ஜனங்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கை இருக்கு, போமா. அஞ்சாறு யானையே நெஞ்சாலே தாக்குவேன், அஞ்சாமலே சிங்கம் வந்தா பந்தாடி காட்டுவேன். அஞ்சாறு யானையே நெஞ்சாலே தாக்குவேன். என்ன சொன்ன? என்னடா முறைக்கிற? இருக்கு ஒண்ணு இல்லண்ணே,
இப்ப படிக்காதவன்னு சொல்லிவிட்டு அவர கோவம் வந்துருச்சு. இப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளு. தெரியாது தெரியாது, ரொம்ப பேர் இப்படி இருக்கான். இதை வச்சு தான் நம்ம மூட்டு பொம்பளைங்களா தலையில சிக்க இருக்கானோன்னு என்ன பயமுறுத்துறானே. அண்ணா நான் சொல்றதுக்கு என்ன, மிருகங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு தான் பலம் வரும்னு நினைக்க ரொம்ப தப்பு. என்ன யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குது, அது மாமிசமா சாப்பிடுது? ஏண்டா டேய் பொடிப்பையா வேவந்தமா பேசுற? இல்லண்ணே நிலையமா பேசுறேன் நிலையமா. நீங்களும் கிட்டத்தட்ட யானை மாதிரி தான் இருக்கீங்க, நீங்க எதுக்காக மாமிசம் சாப்பிடுங்க? மரியாதையா மேகநாதனா? வணக்கங்க. மாப்பா ரொம்ப நாளாச்சு உன்ன பாத்து. என்ன ஆளே மாறி போயிட்டிய, நடக்கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கு. ஒண்ணு இல்லையா, மலங்காட்டுல வந்துட்டு இருந்தேன், லைட்டா அடிபட்டது. அப்படியா? வலி ஒண்ணு இல்ல, அடிபட்டுட்டுதான். லைட் மலங்காட்டுல எல்லாம் பார்த்து வரக்கூடாதாப்பா, இன்னும் அந்த பழைய முரட்டு பத்தி போகலையே. வணக்கம்மா. நீயா வாதண்டி, உங்க தாப்பனார் இருந்தப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேலை அதிகம். என்னப்பா வேலை அதிகம், நீ கூட வேலை ஆரம்பிச்சியா? எங்க வேலை செய்யற? சொல்றப்பல ஒண்ணும் இல்ல, அப்பப்ப எடுத்து தக்கவாறு வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தற்சமயம் சுதந்திரமா தான் இருக்கேன். இதுக்காகப்ப அங்க இங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கணும். நம்ம எஸ்டேட்லயே பிசினஸ் சம்பந்தமா வேலைகள் எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையப்பா. இங்க இருந்து கவனிச்சுக்கேன். ஏன் அடிக்கிற? ஒண்ணு இல்ல, சொல்றது உண்மைதான். உங்க எஸ்டேட் உற்பத்தி பெருக்கையும் செல்வ வளத்தையும் பார்க்கும் போது நானும் இங்கிருந்தா லாபமா தான் இருக்கும். சரி, நீங்க இவ்வளவு தூரம் பிரியப்பட்டு சொல்லும் போது நான் அதை மறுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இருக்கங்க இதோ பெரிய மனைவி அயோத்திய பையன், நீ இங்கேயுமா வந்துட்ட? அந்த இடத்துல சும்மா விட்டு தப்பா போச்சுட்டா? இல்ல, சட்டத்தை மீறி மானு சுட்டதுக்கு உங்களை நான் சும்மா விட்டேனே, அது எந்த தவறாம? மேகநாதன் நம்ம சிநேகிதர் மகன், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பையன். யாரா இருந்தா என்ன குற்றம் குற்றம் தான். மரியாதையா பேச. சங்கர் அப்படி பேசின தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடும். என்னையா தவறு செஞ்சு தவறு மன்னிப்பு கேட்க வேண்டியது நானா? பின்ன கொப்பனா கேப்பா. மன்னிக்கணும். இந்த அனாதிக்காக இந்த குடும்ப உறவு எடுத்துக்க வேண்டாம். இவர் மகன் மேதை. இவர் அவர் ரொம்பவும் நேர்மையானவர். ஆனா மேகநாதன் சீக்கிரம் நிதானத்தை எழுதும், அதுதான் அவர் அப்படி நடந்துகிட்டார். மற்றபடி அவர் உண்மையில உசிரியே வச்சிருக்காரு. என்ன மன்னிச்சுங்க சங்கர். ஐயா போக வேண்டாம். போக மாட்டான் சங்கர், கவலைப்படாதீங்க. என்ன சங்கர் போக மாட்டியே, போக மாட்டியே சங்கர்? போக மாட்டேன்னு சொல்லு சங்கர், போக மாட்டேன்னு சொல்லு. ஐயா இந்த அனாதைக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படலாமா? சங்கர் நீ அனாதையா வந்தவன் தான், இருந்தாலும் என் உயிரோட கலந்து உறவாடிக்க. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே முடியாது. கௌரி கூட உன்னை போல அனாதையா வந்தவன். அப்படியா? ஆமா சங்கர், 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் அண்ணன் தனியா காட்டுல வந்துகிட்டு இருந்தாரு. Thank you.
அம்மா, உங்க குழந்தை எங்கம்மா? சமுதாயம் முதலிய புத்தகங்கள் போல இப்பொழுது எழுதப்போகும் யானைப்பாகன் என்ற புத்தகம் நல்ல ஆதரவு பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அப்படின்னு பொதுமக்கள் எழுதியிருக்காங்க. அப்படின்னு சீக்கிரம் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுது. அதுக்காகத்தான் யானைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏகாம்பரம் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பாவும் சரியன்னு சொல்லியிருக்காரு. நீ வரணும். பின்ன நான் இல்லாமல ஏகாம்பரம் எடுத்துட்டு போகணுமே. நீங்க ரெடியா? இல்லம்மா, நான் அமெரிக்காவுக்கு போற சம்பந்தமா கலெக்டரை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்துருக்காரு. அதனால போங்கப்பா. நீங்க இப்படியே நாளை கடத்திட்டு போனா நான் எப்பதான் யானைகளுடைய வாழ்க்கை வரலாற்று தெரிஞ்சுக்கிட்டு யானை பாவம் புத்தகத்தை எழுத முடிக்கிறது? நாலு நாள் பொறுத்துக்கோமா. அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே புறப்பட்டாகணும். அப்போ ஒன்று செய், ஏகாம்பரத்துக்கு ஒரு கடிதம் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு. நானும் ரெண்டு நாள்ல வந்து சந்திக்கிறேன். சரியப்பா, அப்ப நான் போறேன். அம்மா, யாருக்கு போயிட்டு வாங்க. ஓகே. இந்த பொண்ணு மூணு வயசுல கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். அது விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனா பொண்ணு ரொம்ப துடுக்கு. இந்த காலத்துக்கு இப்படித்தான் இருக்கணும். ஆனா கூட ஒரு பொண்ணு வந்ததே, அது யாரு? அந்த பொண்ணு வேறு வள்ளி. அதுக்கு யாருமே ஆதரவு கிடையாது. அதனால நம்ம லீலாவோட இங்கே வளர்ந்து வருது.
ரொம்ப நன்றி. சந்தோஷம். நீங்க இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை. இன்னொரு ஆபத்து வந்திருக்கேன். சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. போங்க. பயப்படாதீங்க. பக்கத்துல வீடுகள் இருக்கு. அங்க போங்க. சிங்கப்பாளையம் ஜமீன்தாருடைய மகா பேர் லீலா. இதோ யானைப்பாகன் ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்காக நம்ம எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்யுது. அப்பா என்ன ரெண்டு நாளையில வந்துடுறாரு. என்னம்மா அது உன் கதை ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு இல்லம்மா, அது குழந்தை சிறு வயசுலயே காணாம போயிட்டு அது ஒண்ணு பார்த்த உடனே அந்த நிலை வந்து தப்பு. என்ன இது, இந்த பக்கம் திரும்ப. நீ ஒரு ஆம்பளை தானே? அட வந்துட்டாங்க. என்னையா? ஆமா, உன் கண்ணுல போட்டயா? ஏங்க எப்படி தெரியுது? அப்படித்தான் தெரியுது. என்ன பின்ன என்ன? காமத்திரிகா லட்சணத்தோட சகல அம்சம் பொருந்தி ஜம்மல உட்காந்துருக்கேன். என்ன பார்த்து ஆம்பளை கட்டுப்பட்டிய? நான் பதில் கேட்க வேண்டாமா? பின்ன என்னவா, ஒரு பொம்பளை அவசப்பட்டுக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கிறியே? நீ அவசப்படுறேன்னு யாருக்கு தெரியும்? சர்க்கஸ் கம்பெனில உள்ள பொம்பளை போல் இருக்கு. குதிரைக்கு சும்மா விளையாட்டு காமிச்சி ஆக்க முன்னு தைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் ரசிக்கத்தானே தெரியும். உதவி செய்யத்தான் மனசு வராதே. ஜோபா, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாது. நான் ரசிகன் தான், ஆனா எனக்கு நான் மனசு உடைய கரத்தியார் துன்பப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பின்னையே நீயா வந்து உதவி செஞ்சிருக்க கூடாது? இப்ப நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? இந்த குதிரைய முன்னால போக சொல்லணும். குதிரைக்கு தான் உதவி செய்யணுமா? உனக்கு இல்லையே. எனக்கு தான். இந்த குதிரை முன்னால போ, சொல்லிட்டேன் வர்றேன். ஐயோ, குதிரையை முன்னால இழுத்துக்கிட்டு போனீங்க? நான் இழுத்துக்கிட்டு போகணுமா? பயமா இருக்கு, குதிரை உதச்சிருமா? எல்லாம் உதைக்காது. மாட்ட பத்திர மாதிரி பத்திர இது. குதிரை குதிரை அது ஆள பாரு, பேருதான் குதிரை, ஆனா வம்சம் வேற. இந்த கோதை வைக்கிறத பாத்துக்கானே, அந்த இடத்த சேர்ந்தது போல் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பெருசாலிட்டியா இருக்கு. இதெல்லாம் வாயிடுச்சுன்னா கேட்காது. என்ன அதை அடிக்கிற? அடிச்சா எப்படி போகும்? தட்டி கொடுத்து முன்னால கூட்டிட்டு போகணும்.
அப்படி வந்து சேர்ந்தவனா அந்த சங்கர்? என்ன மேகநாதா, வாங்க வாங்க, வணக்கம். உட்கார். எப்படி இட வசதி எல்லாம்? எப்படி நல்ல சௌரியமா இருக்குங்க. மேல்கொண்டு ஏதாவது ஒண்ணு வேண்டாம், வேண்டிய வசதிகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம வியாபார சம்பந்தமான பேச்சுகள் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆனா என்ன, ஒண்ணு இல்ல, இந்த சங்கர் வியாபார விஷயமா தலையிடாம இருந்தா நல்லா இருக்கு பாக்குறேன். சங்கரா அவன் ரொம்ப தங்கமானவன், அதோட நேர்மையானவனும் கூட. நேர்மையானவன் வியாபாரத்தில் தலையிட்டா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது பாருங்க. எனக்கு லாபம் வேண்டாம், நஷ்டமாக இருந்தா போதும். மேகநாதா, எனக்கு நேர்மைதான் வியாபாரத்தினுடைய மூலதனம். எனக்கு அப்படியும் செய்ய தெரியும், இப்படியும் செய்ய தெரியும். உங்க முதலை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வானொலி செய்திகள் வாசிப்பது அழகு சுந்தரம். லீலா என்ற பருவத்தை மலைப்பாடி வழியாக வந்து கொண்டிருக்கும் சமயம் ஓர் கரடியால் துரத்தப்பட்டு ஆபத்தான கட்டத்தை அடையும் போது திடீரென்று அந்த வழியாக வந்த ஒரு வாலிபன் அவளை காப்பாற்றினான். அத்தோடு அவள் இதயத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டான். பெண்ணும் அவனை சும்மா விடவில்லை. அவள் கடைக்கண் பார்வையால் அவனை கட்டிப்பிடித்து தன் மனச்சிறையில் அடைத்துக் கொண்டாள். போராடிய களைப்பால் அந்த பெண்ணும் மயங்கி கிடக்கிறாள். அந்த வாலிபன் நிலையும் அப்படித்தான் என்று யூகிக்கப்படுகிறது. பொய்யான வதந்திகளை பரப்பிவிட்டதற்காக பிடிப்பட்டு கொண்டால் ஒரு போக்கிருப்பேன். ஏண்டி, நான் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டு என்னை அடி செய்ற? பின்ன என்னவா, எவ்வளவு நேரமா நான் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா காப்பாற்றினாலும் நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தியே. உதவி செய்தவங்களை மறக்க முடியலையே வள்ளி. உனக்கு இப்படி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருந்தா அப்ப தெரியும். போலில வர்ற வழியில என் குதிரை தான் சண்டித்தனம் பண்ணிச்சு. அப்ப கூட ஒரு ஆள் வந்து, ஒரு ஆள் வந்த நானே இழுத்துக்கிட்டு வந்துட்டேன்.
அகப்பட்டுக்கிட்டியா? உண்மையை சொல்லி வலிக்காங்க. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொல்ல மாட்டேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதே படமொழி அங்கேயும் தான். பதினாறும் நிறையாத பருவமங்கை, பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. பதினாறும் நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. மருங்கோடும் கலைமானோ, குதித்தாடி மருங்கோடும் கலைமானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ. அவள் பதினாறு நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. அதுவாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ, அதுவாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ. மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, யாரும் மெச்சுகின்ற குணங்களே தான் சொத்து சுகமோ. அவள் பதினாறு நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. வந்ததுமே பறந்தோடும் காதல் கொல்லை, வண்டுகளே கண்டிடாத வசந்த முல்லை, அவள் வந்ததுமே பறந்தோடும் காதல் கொல்லை. எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை, எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை, பின் என்றைக்குமே இன்பத்துக்கு ஏது இல்லை. அவள் பதினாறு நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. பதினாறு நிறையாத பருவமங்கை. வீட்டு வண்டியாச்சு. ஓஹோ, நீங்க அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமா.
முன்னாலே கூட கேட்டேன், பதிலே சொல்லுங்க. நீங்க யாரு? நான் இந்த எஸ்டேட்ல யானை பாகனா இருக்கேன். என் பேர் சங்கர். ஆமா, உங்க பேர்? லீலா. நான் கூட யானைகளுடைய வாழ்த்து பற்றி தெரிஞ்சு புத்தகம் எழுதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். என்னுடைய உதவி உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இன்னும் பயம் நீங்க இல்லையா? அது இல்லை, எனக்கு இயற்கை காட்சிகள் பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். சுத்தி பார்க்க ஆட்சேபணி இல்லைன்னா நானே துணைக்கு வரேன். பார்த்தாவா அன்னி மலரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது இப்ப மலர்ந்திருக்க. சந்திரனை போன்ற முகத்தை பார்த்தார் அல்லி மலர்வது. மேகம் இருந்தால் தானே மயிலாடு. ஆனால் இப்போது வானம் வெளிச்சமா இருக்கு, மயில் ஆடுகிறது. அதுவா கருத்த குந்தலை மேகம் என்று நினைத்து ஏமாந்து ஆடுகிறது. பார்வை உன்மேல் விழுதே. வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே. வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே. சொல்லாமல் சொல்லதே அது உங்கள் தோற்றமே. சொல்லாமல் சொல்லதே அது உங்கள் தோற்றமே. உல்லாசமாகவே துள்ளி விழும் அருவிய போல் கண் பார்வை என் மேல் விழுதே. வானத்தில் தாவி ஆடுது ஊஞ்சல் என் மனமே. ஆசை என்னும் வானத்தில் தாவி ஆடுது ஊஞ்சல் என் மனமே. வீசாத தென்றலும் அதனாலே வீசுமே விளைவாகும் இன்பமே. வீசாத தென்றலும் அதனாலே வீசுமே விளைவாகும் இன்பமே. உன் அழகை பருகிடவே என் பார்வை உன்னே விழுதே.
காதல வாழ்வில் காண்பவையாவும் ஆனந்தமே. துள்ளி விழும் அருவியை போல் கண் பார்வை என் மேல் விழுதே. உன் அழகை பருகிடவே என் பார்வை உன்னே விழுதே. இவ்வளவு நாளா நான் பூ விக்கிறேன், என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு குறப்பட்டுக்கிட்டு இல்ல. இன்னைக்கு தான் கவனிக்கிறதுக்கு நேரம் வந்துருக்கு. ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இனிமே தினம் தினம் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரப்பூ எல்லா பூவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இதெல்லாம் நீ தலையில வச்சுட்டு போறியா? நான் என்ன பொம்பளையா? பூவ தலையில வச்சுக்க யாரு கண்டாங்க? பொம்பளைங்க போடுற சவுக்க துணியில ஆம்பளைங்க தட்டை வச்சு போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை கொண்டையும் போட்டு பூ வச்சுட்டு போறியான் தான் கேட்டேன். நீ அதிகமா பேசுற. நான் பூ வாங்குறது யாருக்கு தெரியுமா? என் காதலிக்காக. காதலியா? ஆமா. அது யாரு? ஒருத்தர் இருக்க மட்டு வாரி. அவ பேர் என்ன தெரியுமா? லில்லி. லில்லியா? ஆமா. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளைத்தான் கட்டிக்குவேன். பூவெல்லாம் கொடு, எனக்கா எனக்கு காதலி காத்துக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த மாதிரி எத்தனை நாளா நடக்குது? கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு வருது. யோ, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? வள்ளி கிட்ட பேசுறேன். ஏன் இன்னொருத்தி பத்தி எங்கிட்டே பேசுறியா? நீ நான் யாருகிட்டயும் பேசுவேன். சீக்கிரம் பூவை கொடு. போய் உன் லில்லிகிட்டே வாங்கிக்க. வாங்கிக்கிட்டுமா? வாங்கிக்க. லில்லிகிட்டே போய் வாங்கிக்கிட்டுமா? அரைக்க போய் வாங்கிக்க. வாங்கிக்க போய். லில்லி? என்னது? ஆமா, நீ தான் லில்லி. பள்ளிங்கிற பேரு கர்நாடகமா இருக்குன்னு லில்லின்னு மாத்தி வச்சுட்டேன். யாருகிட்ட போய் சொல்றேன்? நீ யாரையோ தேடித்தான் வந்திருக்க. இப்ப பூக்காரி பூக்காரின் கூப்பிட்டு வந்து இல்ல, நான் என்ன கூட எப்பிக்கிட்டு வந்தேன். சும்மா தானே வந்தேன். கூட கணக்குதுன்னு நினைச்சு இருக்கிற பூவெல்லாம் தரையில வச்சுட்டு வந்தியாக்கும் நினைச்சேன். நானு கூட கணக்குதுன்னு சொல்ற பொம்பளை மையா இருக்கா? ஏன் இல்ல, தூந்தல் கணக்குன்னு நினைச்சு தலைய வெட்டி காப்பு வச்சுக்கிற பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் கூடமா காமிக்கிறேன். அது போட்டோம் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பூவை தலையில வச்சுட்டு வந்த. அதுவா, வெயில் அதிகமா இருக்கு, தொப்பிக்கு பதிலா இதே பூன் தொப்பி ஆக்கிட்டேன். நல்ல வேலை தலையில பூன் தோட்டம் போடாம இருந்திய. அது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் என்னைய சுத்திக்கிறீர? அது உனக்கு புரியாது. கொஞ்ச நாள் போட்டு அது போட்டோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. என்ன? காடு சுத்தி பாக்குறதுக்கு உங்க அக்கா கூட போறியா நீ? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். போக வேண்டாம். என் கூட வா. உங்க அக்கா பாக்குற மிருகங்களை விட கொடுமையான மிருகங்களா, அதிசயமான மிருகங்களா நான் காட்டுறேன். கரடி, குரங்கு, மந்தி. மந்தி வேண்டாம், அதை நான் பாத்துட்டேன். எங்க பாத்தேன்? இதோ இங்கதான் பாக்குறேன். இங்க சரி வேலை பரவாயில்ல. பாக்கி மிருகங்கள்லாம் பாக்கணும்ல? அப்புறம் ஆமா. ஏங்க நான் மந்தின்னு சொன்னேன், உனக்கு கோவம் இல்ல? எப்ப சொன்னேன்? இப்ப சொன்னேன். ஏங்காதுல மன்மதன்னு விழுந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா காதல்ல ஈடுபட்டவங்களுக்கு கண்ணும் காது கொஞ்சம் ராங்க. சங்கர் ஐயா, கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. லீலா, இதோ வந்துட்டே. லீலா, சிங்கபாளம் எழுந்தார் மகா. அது நம்ம எஸ்டேட் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அதனுடைய ஆசையும் முயற்சியையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது. அதனால நீ ஐயா, நான் பயங்கார இந்த மாதிரியான காரியத்தை செய்து முடிக்கணுமானா நம்ம எஸ்டேட்ல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை. இப்பவே புறப்படுங்க, ஜாக்கிரதையா போய் சீக்கிரமா வந்து சேரும். லீலா, சங்கர் உன்னோட வர்றத பத்தி உனக்கு ஆட்சேபனை இல்லை? போய் வா. ஒன்னு சொல்றேம்மா, காட்டுக்குள்ள தனியா போகும்போது அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு தனியா போயிடாதம்மா. இல்லையம்மா, போய் தரேன். வள்ளி வந்துட்டியா? வா, காட்டுக்கு பார்க்க போவேன். நான் வந்த எனக்கு ஒரே தலைவலி. ஆமா அம்மா, ஒரே தலை வலி வலி. துடி 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 துடிச்சிருச்சே.
பொய் சொல்றியா? தலைவலியும் சொல்ற இவ்வளவு பூ வச்சிருக்கியே. ஐயா ஐயா ஐயா, அது அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பூ இல்லைங்க. இந்த பச்சல மூலிகையில பூத்த பூவு நான் தான் பறிச்சு கொடுத்தேன். மூலிகை பூ எனக்கு தெரியாது. இந்த பக்குவத்தை எங்க பாட்டு சொன்னா நானும் பக்குவமா சொன்னேன், அதுவும் பக்குவமா. நீ கூட அண்ணே 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 அண்ணே, நம்மளை நம்பி வந்துருக்கத நான் டாக்டர்ல ஒண்ணுமே புரிய மாட்டேன், ஒதுங்க மாட்டேங்கிறீங்க. இடைஞ்சல் பற்றி என்ன ஒண்ணுல அப்புறமா சொல்றேன். மருந்து பாப்போம், மருந்து என்னுடைய சுயநலத்துக்காக பிற நலத்தை கெடுக்கிறது தான் தப்பு. பாருங்க, அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நம்மளும் ஒதுங்கிட்டோம், யாருக்கும் தொல்ல இல்லை. ஐயோ, நீ பெரிய ஆளுதான். தெரியல இந்த எஸ்டேட் இப்ப ஏன் அதிகாரத்தில் இருக்கு?
இனிமே நீங்க இந்த மாதிரி அக்கிரம செய்த நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதைடா ஜாக்கிரதை. ஆமா இனிமேல் என்னுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான். யாரும் விட்டுட்டு போயிருக்கா பரவாயில்லையே. நம்ம சேக்கர் பகத்தர்வுல மனுஷனு கூட துப்பறிவதற்கு மிருங்களுடைய தெய்வ தேவைப்படும் சில நேரத்தில் லீலா இந்த விஷயத்திலும் கூட கவனம் செலுத்த பாபு. மாமா காடெல்லாம் சுத்தி பாத்தியா? பாத்தேன். அப்பா எவ்வளவு மிருகங்கள், எனக்கு காட்டுல இருக்கிற இனப்பே இல்ல, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஆமா எவ்வளவு அதிசயங்கள், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அப்படியா? அப்போ உனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும், மிருகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்ப. இருந்தாலும் நீ வர்றது கொஞ்ச நேரம் ஆயிடுதுல்ல, நாளை முத அவ்வளவு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரத்தோட அழைச்சிட்டு வந்து சங்கர். எஜமா சிங்கப்பாளையத்துல இருந்து ஜமீன்தார் வர்றாருங்க. அப்படியா? அப்பா அம்மா சௌக்கியமாமா? இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு குறையும் இல்ல. அப்பா இவங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியா? வணக்கம்மா. எனக்கு தாய் மாதிரி இருக்கு, ரொம்ப ஆறுதலா இருக்கு. வணக்கம் வணக்கம். திடீர்னு முன்னறிவிப்பு எல்லாம் வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா லீலா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? ஆமா, புத்தகம் எழுதுறதுக்கு வேண்டிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கப்பா. அடேப்பா, காட்டுல என்னென்ன மிருகங்கள் பார்த்து தெரியுமா? அப்பா எனக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். இந்த எஸ்டேட் பொறுப்பையும் அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். வணக்கம். பையனை பார்த்தா படிச்சவனாலும் தெரியுது. ஆமாப்பா, இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறாரு. லீலாவுக்கு நம்ம எஸ்டேட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் தங்க கௌரி. லீலா இங்கே இருக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை. அப்பா ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கவலை தீர்ந்து போச்சு. நாளைக்கு வியாபார விஷயமா அமெரிக்காவுக்கு போறேன், அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகிப்போச்சு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் லீலாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு நினைச்சேன், அது இங்கே கிடைச்சு போச்சு. தங்க நினைச்சது நல்லதா போச்சு. அப்ப இங்கே இருக்கட்டும். சரி, நான் வந்து மறந்துட்டேன். யாரு பையன் இவன்? இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையே பண்ணுவான். லீலா அப்பா அழைச்சிட்டு போமா? போங்க, போய் ஓய்வெடுத்து. கௌரி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணமா. சங்கர் இங்க வா. ஐயா ஏன் இப்படி இருக்கிற? நரிகாட்டு பகுதியில நிறைய மரங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் இது நடந்து நாம கொஞ்சம் அசந்தா போதும். அனுமாரி சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி இந்த குரங்கு பசங்க நம்ம எஸ்டேட்டே தூக்கி போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? நான் அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் நினைப்பேன். டேய் மேகநாதனை குடிக்கிறோம். அவர் தேடியா வந்தனுங்க, அவர் காணுங்க. பாடுபட்ட தொழிலாளி பசிக்கு தந்தான், இதை பார்த்து பார்த்து முதலாளி பல்லை இழித்தான். அவன் தேடி வைத்த பொருளை எல்லாம் கண்ணம் வைத்து திருடி சென்று ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. Thank you.
சில பேர் கொள்ளையடித்தாங்க. கட்சியின் பெயராலே லட்சியங்களை மறந்து இஷ்டம் போனவே சில பேர் கொள்ளையடித்தாங்க. உழைச்சு பட்டினியாலே தவிச்சவங்க பார்த்து ஒரு நாளில் பட்டப்பகல் தனிலே துணிஞ்சு கொள்ளையடித்தாங்க. பட்டப்பகல் தனிலே துணிஞ்சு கொள்ளையடித்தாங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க. இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை சுருட்டுன்னு இருக்கிற வரையில அனுபவிச்சு. அப்படியானா புறப்படுவோம். புறப்படலாம், ஆனா இப்படி இல்லை. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதிர்க்க யாருமே இல்லை. ஒரே ஒரு பொடி பயணம் தவிர. யாரு? அவன் தான் அந்த யானைப்பா சங்கரா. சங்கர் கொசு ஒரு வீரம் தான் புலி பதுங்கிறது பயத்தினாலயா? கிடையாது, பதுங்கிருந்து பாயறதுக்கு அந்த மாதிரி இதுவும் சரி. தப்பிடுறேன். தப்பிடுறியா? வாங்க
ஐயா நீங்கடா எப்படி இங்க வந்தீங்க ஏனப்பா கேக்குற இந்த முகமுடி சரித்தான் புறப்பட்ட அவ என்ன தட்டி நிமித்தி கட்டி உருட்டு போட்டு போயிட்டான் அப்பா இந்த நந்திக்கும் நான் மறக்க முடியாதப்பா உனக்கு என்ன கைமாறு செய்யறது அப்படின்னா நானும் என் காதலி வள்ளிக்கிட்ட இந்த காயத்தை கொண்டு போய் காமிக்க போறேன் அவதான் அந்த லீலா விட வந்திருக்க ஒரு பொண்ணு ரொம்ப ஜோரா இருப்பான் அவதான் என் காதலி மரியாதையா பேசு அவ என்னுடைய காதலி பேசாதே அவ என் காதலி என்னையும் காதலிக்கா என்னையும் காதலிக்கா இது கூடாது யாராவது ஒருத்தன் அவளை கல்யாணம் கட்டிக்கணும் ஆகையினாலே ரெண்டு பேர்ல ஒருத்தன் சாகணும் அப்ப நீ சண்டைக்கு வாடா பெரிய வீரன் ஏழு எட்டு பேரை கொண்டுட்டு வந்திருக்கேன் ஆகையினால தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிடு நான் அவனை கல்யாணம் கட்டிக்கிறேன் முடியாது முடியாதா முடியாது முடியாதுன்றேன் இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமா சண்டை போட்டு வந்துருக்கேன் கைகாலாம் வலிக்குதுடா தோல்வி ஒத்துக்கிட்டு ஓட நான் அவனை கல்யாணம் கட்டிக்கிறேன் முடியாது முடியாதா முடியாது 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 முடியவே முடியாது இந்த புரியட்டா நீ அவளை கல்யாணம் கட்டிக்கலாம் என்னைய உட்காந்துட்டேன் என்ன காதலிச்சா சொல்ற நீ ஆமா நான் தான் உன்னை நம்பி மோசம் போன வள்ளி வள்ளி அவன் எப்படி சொல்லுவான் ஏதாவது ஒரு எலும்ப சடக்குன்னு ஓடிச்சாதான் படக்குன்னு பதில் சொல்லுவான் காரியத்தை கெடுத்துட்டீங்க நீ இவ்வளவு தூரம் கேட்கிறேன் பதில் சொன்னானா அயோக்கிய பையன் இப்ப இருந்த திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான் அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம் அவன் உண்மைய விழுங்கினா விழுங்கினா என்ன உண்மையை கக்காக்கி தானே குத்தி அடுத்தா நீங்க எங்க செய்ய போறீங்க என்ன சந்தேகம் நீ செய்த குத்தம் மன்னிக்க முடியாது அந்த குத்தத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான் ஐயா அந்த முகமூடிக்காக இரவு பகலா பாடுபட தயார் அதைத்தான் நானும் சொல்றேன் போங்கப்பா இல்லைன்னா லீலா போ மேல
லீலா இங்க வந்துட்டே நான் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு நடத்தி வரேன் இல்லையாம்மா ஆமா நானும் உங்களை என் தகப்பனாருக்கு சமமா நினைச்சுதான் இங்கிருந்து வரேன் நான் உனக்கு சில புத்திமதியெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் உனக்கு ஆட்சேபனை இல்லையே நீ ஒரு பெண்ணு ஆண்களோட சேர்ந்து சண்டைக்கு போறது தப்பு இல்லையாம்மா உங்களுக்கு வர்ற லாப நஷ்டத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நினைச்சுதான் சண்டைக்கு போனேன் உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன் ஆனா பாக்குறவங்களுக்கு புரியாத நீ சங்கரோட சகஜமா பழகிறத பார்த்தா அப்ப கணக்கு போடுவாங்க ஆனா நாங்க பண்பாடு தெரிஞ்சவங்க பழகிற முறைய நல்லா புரிஞ்சவங்க லீலா உன்னுடைய பேச்சில இருந்து நீ படிச்சவங்கிறது தெரியுது ஆனா அனுபவ அறிவு கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது பனமரத்து அடியில இருந்து நாம் பாலத்தான் குடிச்சேன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் பாக்குறவங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க ஐயா லீலா நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் உலகத்துல குற்றம் செய்யாதவன் கூட நீதிபதி முன்னால வாதாடுறான் ஏன் தெரியுமா தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதே போல ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும் உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை நீ படிச்ச பொண்ணு
ஓ லீலா வா வா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா ஆமா ஒரு நிமிஷம் போறது ஒரு யுகம் போல் தோணுச்சு சீக்கிரமா வந்திருப்பேன் காட்டுல சிறுத்தையும் கரடியும் பயங்கரமா சண்டை போட்டது வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் பார்க்க கொடுத்து வைக்கலையே அன்னைக்கு நம்ம காடு சுத்தி பார்த்தோமே அப்ப கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியலையா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க லீலா உண்மையான காதலுக்கு பல இடைஞ்சல்கள் வரும் அப்படி உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோன்னு நினைப்பேனே தவிர தப்பிதமா நினைக்கவே மாட்டேன் வாழ்நாள் பூரா உங்களோடவே இருக்கிற அந்த பொன்னான காலம் எப்போது வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாத லீலா கூடிய சீக்கிரம் அதை சரி ஐயா தேடுவேன் நான் வரேன் லீலா சங்கர் நான் வரட்டுமா மணிகளை போல் காத்து தரப்பட்ட அப்படி அடைக்கலமா வந்த பொருள் நீ ஆசைப்பட முடியாத பொருளா இருந்த என்னை ஆதரித்து வரும் உங்களுக்காக நான் என் ஆசைகளை கூட அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை இப்ப உனக்கே ஏற்பட்டது எனக்கு என்ன என் இடத்துல அடைக்கலமா வந்த லீலா நீ மறந்து அது ஒரு ஜமீன்தார் மகள் நீ என்னதான் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருந்தாலும் பிறருடைய கண்களுக்கு நீ ஒரு யானை பார்த்த நாளைக்கு ஜமீன்தார் பார்த்து நான் என்னுடைய மகளை உங்களிடத்துல நம்பி விட்டுட்டு போனதுக்கு இதுதான் பலனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் கலை பண்ணிடுதா வேண்டாம் ஊமை அணிக்கணுமா வேண்டாம் இல்ல மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாம் ஐயா வேண்டாம் எனக்காக நீங்கள் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம் சங்கர் நீ என் மேல அன்பு பாசம் மரியாதை இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ லீலாவை மறந்துடு
செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். ராஜகுமாரி ஐயா, நீ ஒரு யானைப்பா. அன்று நீங்கள் சாகும் தருவாய் இந்த பெட்டிகளிடம் கொடுத்து இதனால் உன் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்லி உயிர் விட்டீர்களே அப்பா. ஆனால் இன்று அந்தஸ்தை காட்டி எங்கள் காதலுக்கு தடை விதித்து விட்டார்களே அப்பா. என் வாழ்வு புத்துயிர் பெறாதா? அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? அப்படி என்றால் இந்த பெட்டியின் ரகசியம் தான் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா.
லீலா, நீ சங்கரை காதலிக்கிறத பத்தி எனக்கு தடை இல்லை. அவனே கட்டிக்கிடணும்னா கூட நானே முன்னிருந்து நடத்தி வச்சிருப்பேன். ஐயா, ஆனா உன்னுடைய தந்தை கூட இருந்து அவரே ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன மாதிரி? ஐயா, நானும் சங்கர் உண்மையில அன்பா பழகிட்டோம். அன்பில பல வகை இருக்குதம்மா. ஒரு வாலிபனும் பெண்ணும் நாங்க அன்பா பழகிறோம் பண்பா பழகிறோம்னு என்னதான் சொன்னாலும் உலகம் அவ்வளவா ஒத்துக்காதம்மா. உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு நியாயம்னு பட்டுதான் நான் செய்யறேன். தப்பு இல்லீலா, படகுல பயணம் செய்துட்டு இருக்கிற போது படக பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. அது பைத்தியக்காரதான். இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிறவரை உலகத்தை மதித்துதான் ஆகும். ஐயா, நான் ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சங்கரை காதலிக்கிறனால யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதோட நீ விரும்புறது சாதாரண யானப்பாகனு கேள்விப்பட்டார்னா அந்த நிமிஷமே என்ன நடக்கணும் நீயே முடிவு பண்ணு. சங்கர் யானை பாகனா இருக்கலாம், அவர் உங்க சொந்த மகனை போல்தானே இருக்கிறார். அதுல அந்தஸ்து பேதம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கவனமே வேற. நான் ஜமீன்தார் நிலையிலிருந்து பாக்குறேன். சங்கர் சாதாரண ஒரு யானை பாரு. நீ ஜமீன்தார் மகள், கோபுரத்து மேல அவன் சாதாரண குப்பமேட்டில் இருக்கிறான். மனசு நொந்து சொல்ற, நீ கண்டிப்பா சங்கர மறந்துடும். ஐயா, உன் சமாதானத்தை கேட்கிற அளவுக்கு எனக்கு தம்பு இல்லை. என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலையானா உன்னை இதனால் வரைக்கும் பாதுகாத்து வந்த குற்றத்திற்காக நான் அவமானப்படுறேன். நான் கேவலம் ஒரு யானை தான். சங்கர், என்னை தவறாக கருதுகிறீர்கள். லீலா என்று அன்பாக அழைத்த நீங்கள் இன்று என்னை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக இப்படி எல்லாம் பேசாதீர்கள். நான் உன்னை வெறுக்கவில்லை. அதே போல் நான் உங்களை மறக்கவில்லை. அப்படியானா நம் இருவருக்கு இடையே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்தஸ்து என்ற திரை இடப்பட்டிருக்கிறது. அப்படியானா ஐயா உங்களிடம் கட்டளை விட்டு விட்டார். காதல் கட்டளைக்கு அடங்கக்கூடியதா? காதலிக்காதவர்களும் காதலிக்கும் வயதை கடந்தவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது எப்படி முடியும் சங்கர்? விடை காண முடியாத கேள்வி லீலா, விடை காண முடியாத கேள்வி. அதற்கு ஒரே ஒரு முடிவு தான் உண்டு. என்ன அது? விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை. இதில் யாருக்கு யார் விட்டுக் கொடுத்தது? இளைஞர்கள் பெரியவர்களுக்கு. முடியாது சங்கர், முடியாது. உங்கள் மீதுள்ள காதலை என்னால் யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்க அப்பாவிடம் நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாக இருங்கள். லீலா, இத்தனை தொல்லைகளுக்கும் உயரங்களுக்கும் பிறகும் வெற்றி பெறப்போவது அந்த சுகம். அதனால் யாருக்கும் வேதனை உண்டு பண்ணாமல் உன் காதல் நினைவுகளை தாங்கி இதயத்தோடு நான் இறந்து விடுகிறேன். வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர், லீலா, என்னை மன்னித்து விடு லீலா. சங்கர், லீலா, சங்கர், லீலா.
லீலா ரெண்டு இறந்து போச்சு. சரி வாப்போ. நாளைய பத்திரிகையில காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாரு கொட்ட எழுத்துல இருக்கணும். வெட்டிங்க நம்மதான் இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுலாம் தொலைச்சு போடுவோம். பத்திரிகை பாப்பேன் நானு. பத்திரிகை போடுறதுக்கா நீ பில்லு அனுப்பிய சார்? எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேர் ஆஃப் எமலோன்னு அனுப்பு. தூத மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. சரி சார். சார் போயானே உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. காகரேனா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களே. ஐயோ பள்ளியில் கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. காதல் கடவுளே மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். பள்ளியை காதலித்தேன், காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே தாவது என்று முடிவு கட்டி விட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் சாவதை நிறுத்தி விடுவேன். சச்சிமா போற சாக மாட்டேன். அறுக்க வர மாட்டேங்கிறாளே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காளையின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம், காதலிக்கலாம். கண்டன் துணிந்து விட்டா சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம் ஆகா பண்ணு. ஐயோ இப்ப வாரம் மனசு இறங்கிட்டேன். இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். உண்மையான காதல் காதலும் நான் உன்னை காப்பாத்தவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அதை சரி பண்ணதுக்கு தான் வந்தேன். ஏய் இப்படி இருந்தா நீ எப்படி ஏத்தாத? ஐயோ ஐயோ கயத்தை கூட சரியா போட தெரியல சாகுறாரு. இப்ப சரியா இருக்கு. இந்த மாட்டிக்க பள்ளி பள்ளி இந்த மாதிரி கருத்தரத்தை மாட்டாத. நீ எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்ன பொம்பளை மனசு புரிஞ்சுக்காதவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தருத்திரம் இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா ஏயா காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்? ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான், ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான். இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான், ரகசியம்தான். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான், இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம்தான், ரகசியம்தான். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான்.
கூடுலே அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியந்தா ரகசியந்தா ஆம்பளைக்கு பொம்பள அவசியந்தா. மரத்திலுண்டு பேதமில்லா காதல் கொண்டு பொண்ணு மானும் மரத்திலுண்டு பேதமில்லா காதல் கொண்டு பூப்பதுவும் காய்ப்பதுவும் புரியவில்லையா பூப்பதுவும் காய்ப்பதும் புரியவில்லையா. அது போலாம் மலைக்கு பொம்பள அவசியந்தா இதிலே அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியந்தா ரகசியந்தா ஆம்பளைக்கு பொம்பள அவசியந்தா. காரியத்துக்கு உதவிடுமா அட காம்பில்லாத கோடாலி காரியத்துக்கு உதவிடுமா தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா தாம்பிராணியானாலும் நெருப்பில்லாம புகஞ்சிடுமா. அவசியமும் தெரிஞ்சு போச்சு ரகசியமும் புரிஞ்சு போச்சு ஆம்பளைக்கு பொம்பள பொம்பளைக்கு ஆம்பள அவசியம்தான் இதுல அடங்கி கிடக்கு ஆயிரம் ஆயிரம் ரகசியம் ரகசியம் தலைக்கு கும்பல கும்பலக்கு சங்கர் பாண்டவமங்கலம் ஜமீன்தார் ஒரு யானை குட்டி வேணும்னு லெட்டர் எழுதியிருக்காரு அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்னங்க காக்கா பிடிக்கிறவங்களுக்கு தான் யானை பிடிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம் அண்ணனுக்கு என்ன பூனையை பிடிச்சிருந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட மாட்டாரு. ஐயா இன்னைக்கு குடிகள்லாம் வெட்டி வேலை ஆரம்பிச்சிருக்க உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னவங்கள்லாம் பசி வேலை வந்த உடனே வயிறே பிரதானம்னு சொல்றாங்க தெரியுமா. எதுக்குடா போய் சொல்ற வள்ளிய சந்திக்கணும் அண்ணே அட யானை பிடிக்க போறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அனுப்ப வேண்டாமா நீ என்ன நீ சிரிப்பு உருப்படாது சாதகம் பண்ணாத சங்கீதம் புதுமையா இருக்காது தெரியுமா. சரி குடும்பத்துக்கு வேண்டியதை கவனிக்குமா. இப்போ நானும் ஒரு பசு மாடு வாங்கிட்டு வர்றேன் நிறுத்து இந்த குடும்பம் உருப்படாது ஆரம்பத்திலே அவசர குணம் முடிச்ச மாதிரி பின்ன என்னங்க நான் தனிச்சு சொல்றீங்க
நாமன்னு சொல்ற அந்த ஒத்தும மனப்பான்மை உனக்கு வல்லையே, அப்புறம் எப்படி இந்த குடும்பம் உருப்பிடுன்னு. ஓஹோ, சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒருபடி பால் கறக்கிற பசுமாடை வாங்கிட்டு வர்றோம். தேனா அதை என்ன செய்யணும்? அந்த ஒருபடி பாலையும் கறந்து நிறுத்து. நிச்சயமா அந்த குடும்பம் உருப்படா. ஏன் உருப்படாது? பின்ன என்ன, கண்ணு குட்டிக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலையும் கறக்கணும்னு சொல்றியே, எப்படி இந்த குடும்பம் உருப்படும்? நீ எங்க புள்ள குட்டிகளை பார்த்து நல்ல முறையில் வளர்க்குற மாதிரி தெரியல. புள்ள பாலா இல்லையே புட்டி பாலை கொடுப்போம் சொல்றேன். நீ பசுமாடு மாத்திரம் தானே வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன். கண்ணு குட்டி சேர்த்து சொன்னியா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, சரி 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 சரி. நீ நல்ல முறையில குடும்பம் நடத்துறப்ப எனக்கு தெரியல. ஏன் ஒண்ணு விட்டு உப்பு வாங்கினா, புளி வாங்க மாட்டேன், கடுகு வாங்கினா, சீரக வாங்க மாட்டேன், மிளகா வாங்கினா, வெங்காயம் வாங்கிட்டு வர மாட்டேன். இந்தவா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒழுங்கா நடக்கும் தெரியுமா. முதல்ல மன ஒத்துமை வேணும், அப்புறம் தான் மத்த ஒத்துமை எல்லாம். ஓஹோ, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தப்பு நடந்தாலும் அதை மறந்துட்டு குடும்பம் நடத்தணுங்கிற. குடும்ப திட்டம் ஒரு அரசியல் சட்டம். கணவன் முதல் மந்திரி, மனைவி எதிர்கட்சி தலைவி. அவளுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பம் நடத்தினாத்தான் அந்த வாழ்க்கை சுதந்திரவாசியா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா? வீட்டுக்குள்ள போலாமா? அது ஏற்கனவே குழியில விழுந்து தப்பிச்ச யானை அப்படி மாத்திக்கிட்டே போகுது. அனைவரும் விட
தம்பி அண்ணன் ஏலாம்பரையாவத்துல என்ன விசேஷம்? அதுவா, நம்ம பாண்டவ மங்கலம் ஜமீன்தாருக்காக நம்ம சங்கரு மூணு யானை பிடிச்சாரு. அதுக்காக விருந்து அதிகம் தடபுடலாம் நடக்குதானே. நம்ம சிங்கப்பாளைய ஜமீன்தார் மகன் லீலா இல்லன்னு அது கூட நாட்டி ஆட போகுது. அப்புறம் நாளைக்கு மலவாசிக்கு திருவிழா வேற, போட்டிங் எல்லாம் ஏராளமா இருக்குது. ஆமா, இப்ப நாட்டியம் பார்க்க வரலான்னு நீ? நான் வரேன், நீங்க போங்க. தம்பி சப்ளை அந்த சங்கரை தொலைப்பதற்கு விவரமா சொல்லுங்க. காட்டு விழாவிலே போட்டி விளையாட்டுகள் நடக்க இருக்கிறது, அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? ஆரம்பம் விளையாட்டு தான், ஆனால் முடிவு சங்கரின் உயிருக்கே வினையாக இருக்கும். பீமா, அருமையான யோஜனை, அதுக்கு நான் சரணாக.
நீ பெரிய வீரன் தான். வீரன்னா ஒரு விதத்திலயா, பல விதத்துல. சங்கர், நீ எனக்கு யானை பிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காகவும் என்னுடைய அன்பளிப்பு இது. இந்த அவசியம் வாங்க போலாம். நீ வா. எங்க இதுலயும் தப்பிச்சு மறைமுகமா தாக்கி கட்டி கொண்டு வந்த பணத்தையும் என்னதான் சொன்னாலும் என் மனம் சாந்தி அடையும். எப்படிங்க சாந்தி அடையும்? மனுஷன் செய்யற வேலையா இது? போல பாவிச்சு நடத்தி வந்த எனக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா. உன்னுடைய எஸ்டேட்டு, உன்னுடைய ஆஸ்தின் உரிமை கொடுத்ததுக்காக இதுதான் நான் செய்யற கைமாறு. நீ கேட்டிருந்த அந்த எஸ்டேட்டை உனக்கு கொடுத்துருக்கேன்டா. சத்தியமா சொல், நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சு நீ என் உயிரை காப்பாத்தினீங்கிற அந்த ஒரே நன்றிக்காக உன் உயிரோட விட. ஓ ஐயா, போராடி நல்லவரான் இந்த வீட்டுக்கு திருடுனா வடிகார் போற உண்மையான முகமூடி திருடனை கண்டுபிடிச்சி உங்க முண்டாலை நிறுத்தாமே உங்க முகத்தில விழிக்க மாட்டேன். என் உயிர் இருக்காது. எல்லாரும் போங்க உள்ள. போங்க போங்க போங்க. நான் உங்க கூட வரேன். வேண்டா கண்டா, நான் இருக்க மாட்டேன். வேண்டா கண்டா, நான் சொல்றது பூச்சி காதலும் உயிரான கும்பலும் நடமாடுற இந்த நேரத்துல அஜாவை தண்ணி அவருக்கு நீங்க கூட வரக்கூடாது. நமக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சங்கரை ஏகாம்பர வீட்டிலிருந்தே வெளியேற்றி விட்டேன். அப்படின்னா நம்ம ஏன்னு கேட்பாரும் இல்ல, எதிர்த்து நிப்பாரும் கிடையாது.
நமக்கு நாமே தான் ராஜா. ஏய், ஆள சொல்ற அந்த ரோஜாவே. அதை அனுபவித்துத்தானே திருவன். ஏகாம்பர ஐயாவிடம் நான் பேசுகிறேன், என்னுடன் வாருங்கள். வீணா, சூடான கண்ணாடி கண்ணீரில் தெளித்தார். கண்ணாடி உடைந்து போய் ஆத்திரத்தோடு இருக்கும் அவரிடம் நியாயம் பேசினார். மேலும் ஆவேசம்தான் உண்டா? அதற்காக நீங்கள் வீடான பழியை சுமக்க வேண்டுமா? உண்மை இதுதான் என்பதை நிரூபிக்கிறவன் பழியை சுமந்துதானே ஆக வேண்டும். என் பேச கேளுங்க, மறுக்காதீங்க, வாருங்கள். வீணா, என் வாழ்வு தாழ்வினை உனக்கு அக்கறை உண்டான? இப்போது எனக்கு நேர்ந்திருக்கும் அவமானத்தை தீர்ப்பதில் உனக்கு பங்குண்டு என்று நீ நினைத்தான். மறுபடியும் அழிக்காத லீலா, அழிக்காத லீலா. சங்கர், லீலா கலங்க மற்றவன் என்ற பெயரோடு விரைவில் திரும்ப அந்த நாளை எதிர்பார்த்தேன். இப்போ என்னை போக அனுமதி கொடு லீலா. உங்களுக்காக காத்திருக்கேன், வழி மேல் விழி வைத்து உங்கள் வரவுக்காக எதிர்பார்த்திருக்கேன். எனக்கு அனுமதி கொடு சேக, அனுமதி கொடு சேக. இல்லை, இது நன்றி கெட்ட உலகம், எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களும் நிறைஞ்ச உலகம். இதில்
வாழவே முடியாது. எனக்காக இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த மனித குலத்திற்கு நீ எனக்காக ஆன கண்ணீர் வடிக்க நான் எப்படி நன்றியை தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே சேகர், எனக்கு தெரியலையே சேகர், சேகர், சேகர். நீ ரொம்ப அறிவாளி சேகர், ஆனா நான் இனி ஒரு வினாடியே இங்க இருக்க முடியாது சேகர், நான் இருக்க முடியாது. நீ என் கூட வரக்கூடாது சேகர், என் கூட வரக்கூடாது சேகர். உன் உள்ளத்தான் எனக்கு சொந்தமே தவிர உன் உடல் முதலாளிக்கு சொந்தம். நீ இங்கே இருக்கு, அவங்க சொன்னபடியெல்லாம் நீ கேட்க. யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது சேகர், கொடுக்கவே கூடாது. மதியானம் எஸ்டேட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யுது, நீ வரல எஸ்டேட்டை நாசமா போயிடும். வாங்க அண்ணா, சீக்கிரம் புறப்படுங்க அண்ணா. நீங்க போங்க, வர்ற போங்க, வர்றேன். சங்கர் புறப்படு, போய் மதியானை அடக்கு. முடியாது,
நீ போகாவிட்டால் இந்த எஸ்டேட்டை அடைந்துவிடும். அறிவிட்டுமே என்னவென்றால் சொல்லுகிறாய்? சிந்தித்துப்பா, சிந்தித்துப்பா. நீ பாடுபட்டு பண்படுத்திய தோட்டங்கள், உழைத்து உருவாக்கிய காடுகள், அன்பு காட்டி அரவணைத்த தொழிலாளிகள் எல்லோருமே கொஞ்ச நேரத்தில் மத யானையின் கால்களில் சிக்கி மண்ணாவதை நினைத்துப்பா. நல்லவன் என்று நிரூபிப்பதற்குள் அவர்கள் முன்பு எப்படி போகுது? கேடு நினைத்தவரை திருத்த வேண்டுமானால் செய்தவர்கள் உண்மையை உணர்ந்து விடுவார்கள். சங்கர், யோசனை செய்யாத, புறப்படு, புறப்படு. நம்ம லீலாவோட அப்பா அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டாராம். நேரம் இங்கதான் வரப்போறாராம். வரட்டுமே. இந்த விஷயத்தை லீலாட்ட சொல்லிட்டு வரேன். யஜமான், யஜமான், ஒரு மதையான காட்டுக்குன்ற வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. யானை அடக்கணுமே. நான் போய் அடக்கிறேன். காரணம் அடிச்சிருக்கு. அந்த யானை அடக்க நம்ம சங்கர் போயிருக்காருங்க. சங்கர் என்னடா ஐயா, நீங்க நம்புறீங்களா? யானை பிடிக்கிறேன், பூனை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பழைய எப்படி இங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்காக செய்கிற சூழ்ச்சி. நான் ஒரு அட்டாவது தாங்க முடியல. அதை அடக்கலாம், யாரும் தப்ப முடியாதுங்க. சரி, நீங்க எல்லாம் தாரசப்பட்டே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் கையில எடுத்துட்டு வாங்க. என்ன ஓடுங்க. நீங்க நாலா பக்கமா பிரிஞ்சு யாரை பின்னாடி வாங்க. சரிங்க. வருகிறான் அந்த பொடிப்பயல் சங்கர். அதை நினைக்கும் போதுதான் என் உடம்பெல்லாம் எரியுது. எரியுதான். பதிலுக்கு இந்த எஸ்டேட்டை எரிக்க வேண்டும். எஸ்டேட்டை எரிக்கிறதா? ஆம். நமக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த எஸ்டேட் இருந்தென்ன எரிந்தால் என்ன? யோசிக்காதே, புறப்படு. சரி. சங்கர்
மதையானையை சங்கர் பிடிச்சு கட்டிட்டாரு. ஆனா முகமுடி திருட காட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு யானையும் அவசோட முயற்சிக்கிறானுங்க. அப்படின்னா சங்கர் முகமுடி திருடன் இல்லை? இப்ப சங்கருங்க கொள்ள கூட்டத்தோடு வடக்கு பக்கம் சண்டைப்பட்டு இருக்காருங்க. இப்போது தெரிஞ்சிட்டீங்களா? நீயா முகம் முடித்திரு? உன்னை இப்பவே துண்டு வச்சு போறப்பா. ஐயா,
சங்கர் நல்லவர், நான் தான் துரோகி. என் பேராசு என்னையே அழித்து விட்டது. துரோகி வாழக்கூடா. ஐயா ஐயா என்று மன்னித்து விடுங்க. ஐயா மன்னித்து விடுங்க. ஐயோ ஐயோ மன்னித்து விடுங்க. ஐயா 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 திருட்டு பட்டத்தை துரத்திக்கிட்ட போனோம். எல்லாரும் மனத்தில் இருந்து உருண்டு விழுந்து அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ஆமா சங்கர் அண்ணங்க. சங்கர் சங்கர் இவன் தான் முகம் முடிச்சிருக்கா. ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம். சந்தேகத்தை பார்த்து இந்த பெட்டியால் தான் உனக்கு நல்வாழ்வு என்று சொன்னீர்களே. நல்லவன் என்று நான் கெட்டவன் என்று நான் இப்படி மாறி மாறி காட்சி அளித்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறதான் நல்வாழ்வு என்று சொன்னீர்களா? அப்பேற்பட்ட வாழ்வு எனக்கு வேண்டாம. இந்த கடிதத்தை நீ எங்காவது படிக்க நேர்ந்தால் அதிர்ச்சியடையாது. நீ அணிந்திருந்த நகை இந்த பெட்டியில் இருக்கின்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீ 3 வயது குழந்தையாக இருக்கும்போது கார்குடி என்று எடுத்து நான் உன் கண்டெடுத்தேன். தந்தை இன்னார் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத பாவியானோ. என்ன மன்னிச்சு கள்ளம் கபடில்லாத உன் மேல பழி சுமத்தி என் வீட்டில இருந்தே உன்னை துரத்திட்டேன். அந்த பாபத்துக்கு எனக்கு பரிகாரமே கிடையாது. என்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை நான் பார்ப்பேன் கனவில் நினைக்கிறேன். வேகநாதன் எத்தனையோ உன்னை பற்றி குற்றங்கள் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நான் கேட்டு உன்னை ஏனோ தண்டிக்காம அந்த காரணம் எனக்கு இப்போதான் புரியும். இந்த எஸ்டேட்டுக்கு சொன்ன காரணம் அடிமை போல இங்க நீ வேலை செய்ய நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கௌரி ஒரு சந்தோஷ சமாச்சாரம், காணாம போன என் மகன் கிடைச்சிட்டான். இதோ சங்கர் தான் என் மகன். அதுக்குரிய ஆதாரம் இந்த நகைகளும் கடிதம் தான். அப்படியா? அம்மா தம்பி அண்ணா இன்னொரு நல்ல சமாச்சாரம். என்ன? காணாம போன என் மகனும் கிடைச்சிட்டான். எங்க? நீலாதான் என் மகன். ஓ ஜமீதா அவர் தான் வர வழியில எல்லா விவரமும் சொன்னார். ஆமாங்க, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்து காட்டுல லீலாவை கண்டெடுத்து கூட்டிட்டு போய் வளர்த்துட்டு வந்தேன். நம்ம ஐயாவுடைய மகனா தங்கறேன் பாத்தீங்களா? நான் இன்னார்னு தெரியாம கஷ்டப்பட்டு கண்ட இடமெல்லாம் சுத்தி அரைஞ்சு காத்தையும் தண்ணியும் குடிச்சு வளர்ந்ததுனாலதான் இந்த எஸ்டேட்டை இவ்வளவு பொறுப்பா கவனிச்சிருக்காரு. தான் பெரிய இடத்துக்குள்ளன்னு தெரிஞ்சிருந்தது
சும்மர் வந்திருக்கும் கஷ்டேட்டு வருதுன்னு சார். எங்க இருந்து வளர்ந்து கடைசியில அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாச்சு. லீலாவுக்கு வந்து என் மேல ரொம்ப கோபம் இருந்தது, அது இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோபமாவது அண்ணன் உங்க மகன் தெரிஞ்ச உடனே லீலா உங்க முன்னால் நிக்கிறதுக்கே வெக்கப்படுது. தெரிஞ்சவங்க கூடனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல நாம எல்லாரும் சந்தோஷமாகவே தான் இருக்கோம். இந்த சந்தோஷமான நேரத்துல சங்கருக்கு லீலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி சொல்லுங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்கு. வள்ளி அப்பா என்ன உங்களை ஓ இன்னொரு ஜோடி பேர் இருக்கிறா? ஒன்னும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம். இதோ முருகன் சன்னதியில உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்திருக்கு. முருகனை போல எப்போதும் சந்தோஷம். கூச்சப்படாத.